அனைவரின் சார்பாக ஜெயமணி ஐயா அவர்களுக்கும் சரவணா ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 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 நீங்க ஏதாவது பிரீஃபிங் பேசுறீங்களா? ஸ்ட்ரைட்டாவே க்வெஸ்சன்ல ஜம்பா. ஸ்ட்ரைட்டா க்வெஸ்சன் போயிடலாம் சார். வாங்க, நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துல ஸ்விம்மிங் பூல் கோலா ரெடியா இருக்கு, நீங்க கேள்விகள் கேட்டு ஜம்ப் பண்ணலாம். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ். ஐயா இது ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான். அதுக்காகத்தான் வந்திருக்காரு, இழுத்ததுனால. இதனால சைகையில பேசாதீங்க, ஓபன் பண்ணி பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன் சார். வணக்கம் சார். வணக்கம். சார், நான் அமைதியா கவனிச்சுட்டு இருந்தேன் சார். ஓ, கரெக்ட் தான் சார். கவனிச்சுட்டு என்ன, இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு. நான் சரவணன் சார்கிட்டயும் ஜீவமணி சார்கிட்டயும் வந்து சில கேள்விகளை எழுப்பி பேசலாம் வாய்ப்பு. அதுவும் அதையும் போன தடவையே நான் சொன்னேன், யாராவது கை தூக்குனாங்கன்னா உடனே நான் வந்து ரிலீஸ் ஆயிருது. ஏன்னா கொஞ்சம் பழகிட்டோம், பேசிட்டோம், அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு உண்டான வாய்ப்பையும் சூழ்நிலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் அமைதியா கவனிச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த உதாரணம் கேட்டாருன்னு ஒரு உதாரணமே சொல்றேன். இப்ப என் பையன் வந்து அதான் இன்னைக்கு இந்த இன்ப நாட்டத்தை பத்தி, இன்ப நாட்டம் இருந்தாதான் ஒரு வேலையை சிறப்பா செய்ய முடியும், இன்ப நாட்டம் வந்து புறச்செயலுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றது வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ அது அந்த இன்ப நாட்டம் நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், அது நடுநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம். நடுநிலையில இருந்தா அது நம்ம சாதிக்க முடியலன்னு பல பேருடைய கேள்வியும் வருத்தமும் பார்த்தோம். இப்போ என்னை பொறுத்த மட்டும், நான் இப்போ என் பையன் நல்லா படிக்கிறவன், அவன் படிக்கும் போது தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்ற மாணவனுக்கு உண்டான அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் நிர்வாகத்தை, அவனை, அதுக்குண்டான சூழ்நிலைய, அத்தனையும் அதுக்குண்டான எனர்ஜி மொத்தமும் கொடுத்தாச்சு. குடும்பம், பள்ளி நிர்வாகம், அவன் எல்லாருமே எந்த விதமான அழுத்தமும் இல்லாம அந்த சூழ்நிலையும் அவனுக்கு அதுக்குண்டான, இப்போ அந்த தகுதியே இல்லாத இப்போ இன்னொரு பையன் இருக்கான்னா அவனுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்கல. அதை அந்த முதல்நிலை மாணவனுக்கு வர்றதுக்குண்டான அத்தனை தகுதியும் இருக்குதுன்றவன் முழுசா வந்து அதுக்குண்டான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தான். அதுல துளியளவு கூட அவன் சோர்வடையில அத்தனையும் ரொம்ப சந்தோஷமா எடுத்தான். இதுதான் இன்ப நாட்டம். அந்த இன்ப நாட்டத்தினால அவன் வேலை பண்ணான். அப்புறம் டிவியில பாக்குறோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருதா வரல, செகண்ட் வருதா வரல, தேர்ட் வருதா வரல, ரெண்டு மார்க் கம்மி, ஒரு மார்க் கம்மி, 500க்கு 492, இன்னொரு 5 மார்க் எடுத்திருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான் ஜம்ப், இவ்வளவுதான் 5 மார்க், இவ்வளவுதான். நான் உடனே என் பையனை வந்து சும்மா ஒரு அரவணைச்சு, இது அதுக்குண்டான அத்தனை உழைப்பையும் நம்ம கொடுத்தாச்சு, இது 490 வந்தாலும் சரி, 400 வந்தாலும் சரி, 300 வந்தாலும் சரி, நமக்குள்ளார கில்ட்டியே இல்லை. நம்ம யாரையும் நம்மளும் ஏமாத்திக்காம, அப்பா அம்மாவையும் நீ ஏமாத்தாம, முழுசா ஆர்வத்தோட அதுக்குண்டான அத்தனை சக்தியும் நீ கொடுத்துட்ட. இப்போ அந்த ரிசல்ட் வந்து உன்னை பாதிக்கவே கூடாது. அது என்ன வந்தாலும், அப்பா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக ஒண்ணு பண்ணல, அந்த தகுதி இருக்குது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு சூழ்நிலையை கொடுத்தனே தவிர, நீ வரலன்னா உன்னை திட்டுறதோ வருத்தப்படுறதோ உடனே நான் ஒண்ணுமே இல்லாம கலங்கி போறதோ இல்லை. அதனால உனக்கு நான் கூட இருக்கிறேன், தூக்கி போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாதாரண நிலைக்கு கொண்டாந்தேன். இப்போ இந்த சாதாரண நிலைக்கு அவனை எடுத்துட்டு வர்ற அந்த நடுநிலை, அந்த ஸ்போர்ட்டிவ் தான் இப்ப ஐயா இன்ப நாட்டம் இருந்தா அவன் அதுக்குண்டான அத்தனை சூழ்நிலையும் படிக்கிறான். அந்த இன்ப நாட்டத்தின் மூலமா வர்ற, இப்போ பகவத்கீதையிலேயே சொல்ற மாதிரி, பகவத் ஐயாவும் சொல்ற மாதிரி வர்ற பலனை வந்து நம்ம தேவையில்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. பலன் எது வேணா இருக்கும், நம்ம அதுக்குண்டான உழைப்பே கொடுக்கல
எதுவுமே செய்யல கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வருதுன்னா நீ வருத்தப்படலாம். முழு முயற்சியை கொடுத்தாச்சு, அதுக்குண்டான அந்த ரிசல்ட் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும். ஸ்போர்ட்டிவும் வந்துருது, இன்ப நாட்டமும் வந்துருது, வாழ்வியலும் நடக்குது அப்படின்றதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லணும் அப்படின்றத நினைச்சு சொன்னேன். இதுல உங்க கருத்து நீங்க சொல்லுங்க சார். ரெண்டு பேருமே சரியா சரிதான். இப்ப வந்து எல்லா எஃபோர்ட்டும் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு அஞ்சு மார்க் கம்மிங்கிறதுனால ஸ்டேட் ஃபர்ஸ்டோ செகண்டோ வரல வச்சுங்களேன், அதையும் ஓகே டேக் டிசைட் எடுத்துக்கிறது நல்லது. அதை தாண்டி ஒரு வருத்த மனசுல வருதுன்னு வச்சுக்கோங்க, நாம கொண்டு அது இயல்புக்கு வருது, இவ்வளவு எஃபர்ட் எடுத்தோமே வரலன்னா இது அதையும் நேச்சர்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம வந்து நாம கொண்டு உருவாக்கல, அதுவா வருது, அதுவா வந்தா தாட்டு தானே, அது அது நேச்சரான வரதுதான். பட் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல, நம்ம மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க பாக்கலாங்கிற மாதிரி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு அலோவ் பண்ணிட்டா போதும், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம விட்டு போயிடும். நம்ம வந்து அதோட போராட தேவையில்ல, வரக்கூடாதுங்கிற போராட்டமும் தேவையில்ல, வருத்தப்படுறதும் நியாயம் நம்ம எடுத்துக்கவும் தேவையில்ல. ரெண்டு ஓகே இருந்தாலும் ஓகே எடுத்துக்கும் போது அதுவும் நம்மளுக்கு ஈஸியா போயிடும். நம்ம நம்ம எண்ணங்கள் வந்து அது அத்தனையுமே வந்து மகிழ்ச்சி சோகம் வருத்தம் கோபம் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து அட்ரஸ் பண்ணி கொடுக்கறது அலர்ட் பண்ணி கொடுக்கறதுதான் அதனுடைய வேலையே. அது வர அந்த சோகம் வந்தது உண்மை, வருத்தம் எனக்கு அந்த எதிர்பார்ப்பு பார்க்கும் போது இருந்தது உண்மை, வரலன்னு உடனே அதுல சிக்கிக்காம உடனே வந்து நம்ம அதை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டு குடும்ப சூழ்நிலையும் வந்து தூக்கி நிறுத்துறது தான் நம்மளுடைய ரோல். உடனே சோகம் ஆயிட்டு இது இயல்பு தானே, அப்படின்றத பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இது எல்லார் வீட்லயும் இருப்பாங்க, எல்லா சூழ்நிலையும் இருப்பாங்க, இதுல எல்லாமே ரோல் ஆகுது அப்படின்றதுனால இத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கரெக்டிங்க. அதாவது புரிஞ்சவங்க புரிஞ்சவங்களுடைய மனநிலை எப்படின்னு கேட்டா தஞ்சாவூர் தலையாட்டி போகும் மாதிரி எப்படி தெரிச்சு போட்டீங்கனாலுமே அது வந்து ஸ்டெடி ஆயிக்கும், எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு மோசமான ஒரு சோகமான நிகழ்வே ஏற்பட்டாலும் கூட கூடிய விரைவில் வந்து அது சமநிலைக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தஞ்சாவூர் பொம்மை எப்படி நீங்க சர்ச் போட்டு பாருங்க, அது கொஞ்ச நேரத்துல ஆடி செடியாயிடும். அது மாதிரி இது மனசு வந்து அந்த மாதிரி நேச்சுரலாக அந்த மாதிரி இயங்குது. தஞ்சாவூர் பொம்மைய இன்னும் கிரீஸ் போட்டு ஆயில் போட்டு ஐயாவும் நீங்களும் இன்னும் அழகா ஆட வைக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி நன்றி பார்த்திவன். மேடம் வணக்கம். வணக்கம வணக்கம். முகமது இப்ராஹிம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார். வணக்கம வணக்கம் வாங்க. வணக்கம் சார். சஜீவமணி சார், சரவண சார், ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் எந்த கேள்வியும் எந்த கேள்வியும் உங்கள்ட்ட கேட்க வரல சார். நான் இதை புரிஞ்சு 4 வருஷமா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். அதுக்கு வந்து முத முதல்ல நன்றி சொல்றதுக்காக சார் உங்களுக்காக வந்திருக்கேன். நான் ஆக்சுவலா இது உங்களை பேசணும் கலந்துக்கிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். இங்க எனக்கு நான் கத்தார்ல ஒர்க் பண்றேன், நம்ம டைட் ஷெட்யூல் நல்லா பேச முடியல. இப்ப உங்களோட மீட்டிங் இருக்கு, உங்களோட குரூப் எல்லாத்துலயும் நல்லபடியா இருக்கேன். ஒரு நீங்க பண்ற சேவைகள்லாம் வந்து ரொம்ப மகத்தான சேவை சார். எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது சார். ரொம்ப 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 நன்றி சார். உங்க எல்லாத்துக்கும் நன்றி சார். நான் புரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். எப்படி அறிமுகமாச்சு சொல்லுங்க, எப்படி அறிமுகமாச்சு, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு டாப் சொல்லுங்க. ஆக்சுவலா சார், ஆக்சுவலா இது நான் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அப்படியே வரும். ஒரு 8 வருஷமா யோக முறையில இருக்கேன் சார். யோக முறையில 2012 இருந்து இந்த நிமிஷம் முடிக்கும் அந்த யோக முறையில இருந்துகிட்டு இருந்தேன். அப்ப இருந்துகிட்டு இருந்தப்ப நிறைய டென்ஷன், நிறைய கோவம், ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வந்து ஒர்க்ல நம்ம டென்ஷன் இருக்கும், வீட்டு குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஏதாச்சும் சம்பந்தம் நம்மளுக்கு அது பாட்டு அகத்துல வந்துகிட்டே இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்றது இப்ப இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஐயாவோட புக்கு வந்து திடீர்னு வந்து தற்சயமா யூடியூப்ல நானா போய் பார்த்து கத்துக்கிட்டு அவரோட புக்கு எல்லா புக்கும் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 3 மாசம் எல்லா புக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிச்சோடனே அவரோட அவர் சொன்ன விதம் எவ்வளவு சுலபமானதுக்கு அப்புறம் படிச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப அளப்பரியாத சந்தோஷமா அந்த சந்தோஷம் மட்டும் கிடையாது. அந்த டைம்ல அது ஒரு ஒரு விதமான சூழ்நிலை, அது சந்தோஷம் சொல்ல முடியாது, சந்தோஷம் இல்லாத மாதிரியும் ரெண்டு பக்கமும் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது. சரி, அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு, சரி ரைட்டு, நம்ம ஓவரா ஓடிக்கிட்டே இருக்கோம், இப்ப இனிமே அகத்துல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, புறத்துல மட்டும் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அது ஆணித்தரமா பறிஞ்சு நல்லா பதிஞ்சிருச்சு.
எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி, அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அத பாட்டு வந்து அத பாட்டு தன்னாலேயே போயிடும். அது ஒரு சொட்டு கூட ஸ்டார்டிங் கொஞ்சம் மறந்து மறந்து போச்சு, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. எப்படி இருந்தாலும் வந்து அந்த டைம் அந்த அந்த நிலை வந்துருது. முதல்ல தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, இப்ப தெரிஞ்சு பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப எட்டு வருஷம் இந்த லைன்ல இருந்து ஒரு நாலு வருஷம் ஐயா, நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா புக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் முடிக்கும் வந்து அது எனக்கு ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. ஐயாக்கும் ரொம்ப நன்றி, சரவணன் சார், ஜீவமணி சார், உங்க எல்லாத்துக்கும் நன்றி. இன்னும் மக்கள் எல்லாமே பயன்பெறணும், அதான் எனக்கு என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை. மக்கள் பயன்பெற்று இது இப்படி ஈஸியா சுலபமானத அவ்வளவு பேர் புரிஞ்சுக்கோன்னு சொல்லனால புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதாவது பக்கத்துல இருந்து என்னால சொல்ல முடியுது, ஆனா அவங்களோட மனநிலை வித்தியாசமா இருக்கு. அவங்கள்ட்ட வந்து எப்படி இந்த லைனுக்கு வருவாங்க, எப்படி கூட்டி வருது, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. ஹோப் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி எல்லா மக்களும் நல்லா நல்லா செழிப்பாகவும் நிறைய செல்வோம் நீண்ட எல்லாத்துக்கும் கடிச்சு வாழ்க வளமுடன் ஐயா. உங்க எல்லாத்துக்கும் நல்லா நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க ஆமா ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்கள்ட்ட பேசுறேன் நான். கத்தாலம் இருந்ததுனால கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இப்போ மணி இங்க 5:50 தான் ஆகுது. சோ அதனால நான் ஆபீஸ் விட்டு வர டக்குனு வேகமா நீங்க வந்துட்டு நீங்க டக்குனு பெரியவங்களே பெரியவங்க சொல்றது வேகமா வந்தேன். ஒரு டைம் வரப்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்னடா அது நம்ம பண்ண முடியல பண்ண முடியலன்னு. சோ ஓகே, இன்னைக்கு எப்படியாச்சும் சீக்கிரம் வந்துட்டேன், டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி கிளைமேக்ஸ் வந்தாச்சு எப்படியோ. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஆக்சுவலா இந்த எதுவுமே கேட்க கூடாது, உங்கள்ட்ட வந்து நல்ல நன்றி சொல்ல மட்டும் தான் வந்தேன். அப்படி நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, ஏன்னா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பாவம், அவங்களுக்கு வழி கொடுக்கணும்ல ஐயா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்கணும் சார், நல்லா இருக்கணும் சார், நீங்க நல்லா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார், வாழ்க வளமுடன் சார். Thank you so much. ரொம்ப அழகா சொன்னீங்க மோமன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you, thank you. உங்களுக்கு அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான், ஏன்னா எல்லாருமே லாக் ஆகிற இடம் இங்கதான். என்னன்னா நம்ம வந்து இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இன்ப நாட்டம் இல்லாம இருக்கணுங்கிறதும் ஒரு வகையான இன்ப நாட்டங்கிறத அப்ப தெரிஞ்சுக்கிறோம். வந்து இன்ப நாட்டம் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் சரி ஓகே அப்ப இன்ப நாட்டம் தான் பிரச்சனை, அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு வகையான இன்ப நாட்டமா மாறிடுது. அப்ப என்னதான் பண்றது அப்படிங்கும் போதுதான் நம்ம எதுனாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகேன்னுன்றது தான் இங்க வந்து நமக்கு விடுதலை கொடுக்குது. நம்ம எப்படி உள்ள எப்படி இருந்தாலும் ஓகே, இன்ப நாட்டம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது போக்குல இதெல்லாம் வந்துட்டு போலாம் அப்படின்னு விடும்போதுதான் நம்ம எல்லாத்திலிருந்து ஒட்டு மொத்தமா விடுபடுறோம். அதை தெரிஞ்சிக்க அந்த மைய புள்ளிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தருணம். அதுதான் நேற்று டாபிக்ல ஐயா கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, இது நம்ம முக்கியமான விஷயம். இது இதுதான் சும்மா இரு அப்படிங்கிறது, இங்கதான் சும்மா இருந்தா எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது தான் சும்மா இருக்கும். அது அனுபவிப்பவன் வேணும் வேணாங்கிற வகையில ஏதோ ஒண்ணு பந்தப்படுத்திக்கிறது தான் இன்பத்தையும் துன்பத்தையும் நீக்கிறதுக்கான காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. வணக்கம் மேடம், வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நான் அந்த குடிப்பழக்கத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. 24 வருஷமா குடி பழக்கம் இருந்துச்சுங்க ஐயா. சாயந்தரம் 7 ஆயிடுச்சுன்னா அந்த பழக்கத்துக்கு போயிருவேங்க ஐயா, இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. இப்ப வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் அகத்துல எந்த வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப குடி பழக்கம் எப்படி எங்க போச்சுன்னே தெரியலங்க ஐயா, 1 ஆகுதுங்க ஐயா. சூப்பர், ரொம்ப ரொம்ப அகத்துல வேலையை இல்லைங்கமோ அந்த எண்ணம் தாங்க தூண்டி விடுது, போலான்னு சொல்லி தூண்டி விடுது. அங்க வேலையிலின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி நானா கூட விடணும்னு நினைக்கவே இல்லைங்க ஐயா, அந்த நினைப்பே வரது இல்லைங்க. 1 ஆயிடுச்சுங்க ஐயா, அதான் சொல்லணும்னு சொல்றேங்க ஐயா. அதே மாதிரி எதிர்பார்ப்பு வந்து நம்ம தொழில் வந்து எதிர்பார்ப்போடு செஞ்சோம் அப்படின்னா வருமானம் கம்மியா தாங்க ஐயா வருது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அதை கடமை செய்ய பார்த்து எதிர்பாராதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நம்ம வேலையை கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா வருமானம் சேர்த்தே வருதுங்க. நம்ம எதிர்பார்ப்போடு செஞ்சோம் அப்படின்னா கம்மியா தான் வருது. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட ஒரு எதிர்பார்ப்பு,
நம்மள நல்லா பேசணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு பேசணும் அப்படின்னா அங்க வந்து மொக்கையாலாம் போய் இது வருது. எந்த எதிர்பார்ப்பு முன்னாடி பல ஒன்றுமா நல்லா இருக்குது, வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. எதிர்பார்ப்போடு எது செஞ்சாலும்னா ஃபெயிலியர் தான் ஆகுது. ஃபெயிலியர்னா பாதி ஃபெயிலியர் பாதி வெற்றிங்க. நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லாத எது செஞ்சாலும் வாழ்க்கை வெற்றி தாங்க ஐயா. வெரி வெரி குட். உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து பொள்ளாச்சி இவருதான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஏன்னா அவரும் எந்த புக்கும் படிக்கல. ஐயாவுடைய கேட்டு கொடுத்துரு இந்த ஸ்பீக்கர் ஆபரேட்டர் வந்து அவ்வளவு கிளாரிட்டி ஆயிட்டாரு. அவரு இதே வார்த்தையை சொன்னாரு, என்னன்னா நான் வந்து டெய்லி வந்து மது இருந்துற பழக்கம் இருக்கு, ஆனா இப்ப நாலு நாள் அதை பத்தி தாட்டே எனக்கு வரல, அந்த சிந்தனையும் எனக்கு வரல. நான் அதோட சண்டை போட்டுதான் அது விடுனு விடுனு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் என்னால விட முடியல. இப்ப வந்து எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்ல முடியுது, நம்ம அதோட சண்டை போடாதான் நம்மளால வந்து அது வந்து விடுபட முடியுது அப்படின்னு சொன்னாரு. அது நீங்க சொல்றது ரொம்ப பொருந்தி போகுது. ரொம்ப உங்க யதார்த்தமான டாக் ரொம்ப நல்லா இருக்குது ராஜேந்திரன். ரொம்ப ரொம்ப அதாவது இல்லாம ஒரு அப்பட்டமா அப்படியே நீங்க பேசுறது ரொம்ப நேச்சுரலா நல்லா இருக்கு. வழக்கமா நம்மள பத்தி ஒரு இமேஜ் என்ன ஆகுன்னு இல்லாம நான் 20 வருஷமா டெய்லி ஒரு சாயந்தரம் சாப்பிட்டுதான் இருந்தேன். அதாவது நம்மளே நாம ஓப்பனா சொல்லிக்கிறதுக்கு மேல ஒரு பெரிய விஷயத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுதான் உண்மையான ஒரு வெற்றின்றது, வெற்றின்னு கூட இல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம்ங்கிறது இதுதான். கிட்டத்தோடைய விளைவுங்கிறது இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கிறேன். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. எல்லாம் மறந்து போயிருதுங்க, எதுவுமே இல்லைங்க, ஃப்ரீயாவே இருக்குது. ஏதாவது பேசலனால காலியாவே இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியலீங்கய்யா. இப்ப வேலைக்கு போனா மட்டும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு தோணுது. இப்ப ஒரு எம்டியாவே இருக்குது மனசு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you. பாலச்சந்தர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், ரெண்டு பேருக்கும் வணக்கம் சார். இப்போ அவர் பேசுனது அவர் கேட்கும்போது முனுசாமி சார் ரொம்ப சந்தோஷமா, அது எப்படி அவர் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு வேற சொன்னார் கடைசியா. அது அப்படி ஒரு ஷாக்கா அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவரு சிம்பிளா சொல்லிட்டாரு, இதுக்கு ட்ரை பண்ணீங்கிற எங்களை மாதிரி ஆனவங்களுக்கு தான் அது எவ்வளோ அப்பா அவருடைய விஷயம். அது ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாருயா, இது என்ன இது நம்ம போராடிங்கன்னு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கா இருக்குது சார். வெறும் ஜூன் மீட்டிங்லதான் கேட்டாரு ஐயாதான் உள்ள ஒண்ணும் மனப்படாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிட்டார தவிர அதுக்கு மேல அவர் வேற எந்த முயற்சியுமே பண்ணல. புக்கு படிக்கல, ஒண்ணு செய்யல, கேள்வி கேட்கல. அதான் கேள்விக்கும் வராம. ஆமா, அப்ப இது ஒரு நம்பிக்கை தானே, அது அவ்வளவு கான்பிடண்டா அவர் இருந்திருக்காருல்ல, அது ஒரு காரணம் மாற்றம் தெரியுது இல்ல அவருக்கே. என்னன்னா ஏதோ ஒரு வகையில அவர் தேர்தல் நிக்கணும் முடிவுக்கு வரும். அதுதான் உள்ள எதையோ ஒரு நிலையை தேடிட்டு இருக்கோம்ல, அப்படி தேடணும். அது வந்து அவர் நம்பிக்கையின் அடிப்படையில ஏற்பட்டாலும் சரி, இல்ல விளக்கம் கிடைச்சி ஏற்பட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி நம்ம தேர்தல் உள்ள நிக்கணும். அவ்வளவுதான். நீ 1000 கேள்வி இருக்கு, 1000 கேள்வி கேட்ட விட்டுதான் விடுபடுவோம்னாலும் 1001வது கூட ஒரு கேள்வி வரலாம். தகுதி எதுவுமே தேவையில்லைன்றது இவர் மூலமா இது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும், எதுவுமே அவசியம் இல்லைன்றது போட்டு வச்சுட்டாரு இவர் மூலமா. அதுவும் அந்த ஈகோ சரவணன் சார் சொல்லானீங்களா, அப்படியே ஓப்பனா அது வீடியோ போட்டு நான் இந்த மாதிரி பாக்க இருக்கிறோம்னு சொன்னா இருப்பாருங்க, அதுதான் ஹைலைட். வீடியோ மறக்காம எனக்கு ஒரு இது கொஞ்சம் முரண்பாடா தெரியுதுயா. இப்ப அவர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் போன பிசினஸ் நல்லா நடக்குது, எதிர்பார்த்து போனா இதுன்ற மாதிரி சொன்னாரு. இப்போ நான் இப்போ ஒரு வேலையா எதிர்பார்த்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பாக்க போறேன், ஏதோ பைக் அவர்கிட்ட கடை கடனா வாங்கி எங்க போறதுக்காக நான் போறேன் அவர் ஃப்ரெண்ட பாக்க. சரி, நான் முன்னாலேயே ஒரு இல்ல போன உடனே ஃப்ரெண்டு எங்கேயும் போகாம இருப்பான், வீட்டுலதான் இருப்பான், கேட்ட உடனே வேலை இல்ல பைக் எடுத்து போன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு நான் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கல எனக்கு அங்கால. அது எப்படி அது இல்ல, அதாவது என்னன்னா எல்லா செயலுக்குமே ஒரு நோக்கம் இருக்கும்.
போட்டுக்கிட்டு இப்படிலாம் நடக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட போனீங்களா நடக்கலாம்னு வச்சீங்களா இவ்வளவு நடக்கலையே அப்படி ஒரு ஏமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு வெளியே அதிகமா பட் சரி இப்படி ஒரு இது பிளான் இதுதான் நோக்கம் பட் நடந்தாலும் ஓகே நடக்கலாம் ஓகே இது ஒரு எதிர்கொள்வோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா இன்கேஸ் அது நடக்கலாம் கூட அப்புறம் வேற என்ன அடுத்த ஆப்ஷன் பார்க்கப்படுவோம் எப்பயுமே இல்லை அடுத்த ஆப்ஷன் என்னன்னு போயிடும் இன்னைக்கா மதியம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு வேலைக்காக நாங்க டெய்லிஸ் வர்றதுக்காக போனோம் கிளம்புனது 1 மணிக்கு கிளம்பணும் எங்க பசி எடுத்து சாப்பிடலான்ட்டு 4 ஹோட்டல் பார்த்தா எல்லா ஹோட்டலும் நாங்க தொடர்ந்து மூடியே இருந்துச்சு மூடி இருந்தா பரத்தப்படுறத விட அடுத்து என்னங்கிறத நம்ம தேடி போகும்போது அதுக்கான வேலையை முடிஞ்சிருது சொன்னா நம்ப மாட்டீங்க கடைக்கு போனோம் 5 கடை சாப்பிட்டு இருந்தது அதான் ஒரு சாப்பாடு தானே கேட்டேன் இதுக்கு இவ்வளவு கஷ்டமான யோசிச்சு அடுத்தது எந்த கடை திறந்துருக்கோ அடுத்த கடைக்கு போகணுங்கிறதுலதான் கவனமா இருந்தோம் தவிர இருந்தாலும் அவர் வண்டி கொடுப்பாரு ஒரு எண்ணம் நோக்கம் இல்லாத செயலே கிடையாது வண்டி வாங்கிட்டு போகுங்கிறது நோக்கம் நோக்கத்தை முடிச்சுங்க முடிச்சுட்டு அதுக்கு செயல்ல இருங்க நம்ம நோக்கத்தையே உட்காந்து யோசிச்சுட்டு ஒண்ணும் ஆக போறது இல்லை அதுக்கான செயல் என்ன போய் பாருங்க இருந்தாலும் மகிழ்ச்சி எடுத்துட்டு போறோம் இல்லைனாலும் சரி ஓகே இல்லைனா அடுத்து என்ன பண்ணாலும் யோசிக்கலாம் ஓகே ஓகே இல்ல பொதுவா இதுவரையும் சொன்னவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாலே ப்ரிப்பேர் தட் பிளேஸ் இங்க இருந்தே ப்ரிப்பேர் பண்ண அந்த இடத்த இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இது பண்ணிருக்கிறாங்களே போனா எனக்கு இந்த தாட் தான் வரும் நான் இப்படிதான் எதாவது சொல்ல முடியுமா இந்த அது உத்தரவாதம் இல்ல ஆமா ஆமா நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே ஆமா ஆமா ஓகே ஓகே யா ஓகே थैंक यू थैंक यू நன்றி நன்றி थैंक यू थैंक यू பாலசுந்தர் थैंक यू மேடம் थैंक यू அடுத்த கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க மகேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் சார் வணக்கம் சார் சார் எனக்கு இந்த ஐயாவை சொன்னது புரிதல்ல இன்ப நாட்டம் துன்ப நாட்டத்துல எதுலயுமே நம்ம இதா இருக்க வேணா இயற்கையோட அப்படியே விட்டுறலாம்னு சொல்லிட்டு நான் பேசிக்காவே கேரக்டரா வந்து இன்பத்துல அவ்வளவு போக்கஸ் பண்றது கிடையாது துன்பம் வந்தபோது கொஞ்சம் ரொம்ப யோசனை இருக்குது பட் இன்ப நாட்டத்துல இருக்க வேணான்னு சொல்லி ஒரு இயற்கையா விட்டுறணும்னு சொல்லுங்க அதாவது அதுக்கு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் டைம் ஏதாவது இருக்குங்களா அளவுகோல் ஏதாவது இருக்குமா இல்ல நம்மள எப்படி நம்ம மெஷர் பண்ணிக்கிறது நான் இன்ப நாடத்திலேயே இருக்கேன் இல்ல துன்ப நாடத்துல அதிகமா இருக்கேன் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்மள செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு ரிலேஷன் ஏதாவது இருக்குங்களா அந்த ஐடென்டிபிகேஷன் இதுதான் உள்ள நம்ம போராடுறோமா போராட இல்லையாங்கிறது இருக்கு எனக்கு இது நடந்தா ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியே மனசு வந்து எப்பயும் அமைதியா வச்சுக்கணும் இல்ல மனசு வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கிறோம்ல மனசுதான் இப்படிலாம் இருக்கணும் ஒரு மெஷர்மெண்ட் ஒரு அளவுகோல் இருக்கிறோம்ல அப்படி இருக்காம அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து நேச்சரானது அது வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு வருத்தம் வரலாம்
ஒரு சூழ்நிலை உற்சாகம் வரலாம், ஒரு சூழ்நிலைக்கு போர் அடிக்கலாம், போர் அடிக்கலாம், ரொம்ப ஓவரா போர் அடிக்கலாம், எப்படி வேணுமானாலும் மனசு இருக்கலாங்கிறதுக்கு எந்த அளவுகளும் இல்லாம இருக்கிறது, இல்லாம இருக்கிறது எந்த அளவுகளும் வச்சுக்க கூடாது. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ. உள்ள வந்து ஸ்கேலே எடுத்துடணும், அவ்வளவுதான், ஸ்கேலே கிடையாது. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு காரணமே இன்ப நாட்டம் தான். இன்ப நாட்டம் வாழவே முடியாது, ஒவ்வொரு வாழ்வுடைய ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறது இன்ப நாட்டத்தின் மூலமா தானே பயணிக்கிறோம். இப்ப வந்து ஐயாவுடைய இந்த புரிதலை பலருக்கும் கொண்டு போய் சேர்த்துனுங்கிறத ஒரு இன்ப நாட்டம் தானே, எல்லாரும் கொண்டு போய், ஏன்னா இவ்வளவு எளிமையா இருக்கு, இதை தெரியாமதான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இது எப்படி எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறதும் ஒரு வகையா இன்ப நாட்டம் தான். என் கேள்வி என்னன்னா, இன்ப நாட்டம் எங்க இருந்தா நல்லது அப்படிங்கறதான். இது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன், இன்ப நாட்டம் எங்க இருந்தா நல்லது? இன்ப நாட்டம் வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா, இல்ல இன்ப நாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? இந்த ரெண்டு கேள்வி, இதுக்கு பதில் சொல்றவங்க சொல்லலாம். ஐயாவோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மகேஸ்வரன் நீங்க சொல்லலாம். ஐயோ, உங்களுடைய புரிதல் படி இன்ப நாட்டத்துக்கு வந்து அறிவுக்கு தான், புறத்துக்கு தான் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா அகத்துல வந்து நம்ம கிட்ட இன்பமும் வரலாம், துன்பமும் வரலாம், அது இயற்கையை ஏத்துக்கிற மனப்பக்கம் தான் இருக்கணும். புறத்துல தான் எனக்கு நீங்க சொன்ன ஒரு புரிதல் இருக்கு, புறத்துல தான் நம்ம வந்து இன்ப நாட்டத்தை வந்து இது பண்ணிக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ. பார்த்திபன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கேள்வி இன்னொரு தடவை கேளுங்க. அது இன்ப நாட்டம், அது இன்ப நாட்டம் எங்க இருக்கும்? அது அகத்திலேயே இருக்கும். இன்ப நாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? எப்படி நம்ம இன்ப நாட்டத்தை இன்ப நாட்டத்துக்கு முக்கியத்துவம் தரணுமா, அறிவுக்கு முக்கியத்துவம் தரணுமா? இப்போ இப்போ இன்ப நாட்டம் தான் நம்ம வாழ்வையே இயக்குது. நமக்கு வந்து ஒரு இன்ப நாட்டம் தான் நம்மளுடைய வாழ்வையே இயக்குது. இந்த இடத்துல அந்த இன்பம் நமக்கு வேணும்னா நம்ம அறிவினுடைய துணை கொண்டு அந்த புறச்செயலை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்ப இன்ப நாட்டம் எல்லாருக்கும் தேவை. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது தேவையான ஒண்ணு. அந்த இன்ப நாட்டம் நம்மளுடைய அறிவு, இது அறிவின் துணை கொண்டுதான் நம்ம அந்த இன்ப நாட்டத்தை வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க துணை கேள்வி கேட்டீங்கன்னா அதோட நான் இன்ட்ராக்ட் பண்றேன். ஓகே, ஓகே ஐயா. இல்ல, நான் என்ன, நீங்க சொன்ன பதில் கரெக்ட். இப்ப வந்து நம்ம வந்து அப்ப வந்து அறிவு, அதாவது இன்ப நாட்டத்தை வந்து அறிவை பயன்படுத்தி இன்ப நாட்டத்தை அடையணுமா, எப்படி பண்றது கரெக்ட்? இன்ப நாட்டத்தை எப்படி நான் செயல்படுத்துறது? இப்ப இந்த இன்பம், இன்ப நாட்டம்ன்றது இயல்பு. அதாவது எப்படி வந்து கோபம் இயல்போ, வருத்தம் இயல்போ, கவலை இயல்போ, அந்த மாதிரி ஒரு இயல்பு. இந்த இந்த ஒரு இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வராங்க, நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு வராங்க, அது ஒரு மகிழ்ச்சி. அது அதை பார்த்த உடனே அந்த நம்ம உணர்வு வந்து வெளிப்படுது இல்லையா, நம்மளுடைய உணர்வு வந்து மகிழ்ச்சியா வந்து வெளிப்படுது. இது எப்படி வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து இயல்பா இயற்கையா நடக்குதோ அந்த மாதிரி இந்த மகிழ்ச்சியும் வந்து இயல்பா நடக்கிறது தான். அதுல வர்ற அந்த முடிவை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது. இப்ப அதுல வந்து வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம், அந்த வெற்றி தோல்வியை வந்து நம்ம சகஜமா எடுத்துக்கிறோம். இன்னும் நீங்க கரெக்டா ரெண்டு இன்ப நாட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, புறத்துல ஆர்வமா இருக்கு, எந்த இன்ப நாட்டத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்? அது அளவுகோல் இருக்கா? அளவுகோல் இருக்கா? சரி, இப்ப வந்து ஒரு இன்ப நாட்டம் வந்து சினிமாவுக்கு போறது, ஒரு இன்ப நாட்டம் சினிமாவுக்கு போறது, இன்னொரு இன்ப நாட்டம் உறவுகளினுடைய நண்பர்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போறது, ரெண்டுமே இதுக்கு டிக்கெட் வந்து இன்னொரு நண்பர் புக் பண்ணிட்டாரு, இதுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, ரெண்டுமே இன்ப நாட்டம் தான். இப்ப இந்த இன்ப நாட்டத்துல அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து இந்த உறவுகளோட போயிட்டு வந்து எல்லாரோடும் நம்ம வந்து அளவலாவலாம், எல்லாரு கூட மகிழ்ச்சியா பேசலாம், நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். அப்ப இந்த இன்ப நாட்டத்தை விட
நமக்கு இந்த இன்ப நாட்டம் வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடும்ப நிகழ்வு இருக்கு, அந்த குடும்ப நிகழ்வுக்கு நான் போக வேண்டியதுனால அடுத்த முறை நம்ம வந்து அந்த சினிமாவுக்கோ அந்த நிகழ்ச்சிக்கோ நம்ம போகலான்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு இந்த இன்ப நாட்டத்துக்கு உண்டான ஒரு செயலை போலாம். இதே இன்ப நாட்ட சினிமா இன்னொருத்தர் வந்து ட்ரிங்க் பண்றதுக்காக கூப்பிடுறாரு, அப்போ நம்ம சினிமா பாக்குறதுக்கு உண்டான கமிட்ட வந்து போயிட்டு உடலும் கிடல இன்பமும் கிடைக்குது, ஒரு மூணு மணி நேரம் அவரோட நண்பரோடவும் பேசணும் மகிழ்ச்சியாவும் இருக்கிறோம் சொல்லிட்டு அந்த சூழ்நிலைய, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய நம்ம கையாளுற விதத்தில் தான் இருக்கு. இன்னொன்னு வேணும்னு குடிச்சு போறவரை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா சார், சரியா சரியா. அதாவது நம்ம இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்ப நாட்டத்தை அறிவுக்கு உட்படுத்தி பாக்குறோம். அறிவுக்கு பின்னால இன்ப நாட்டம் போறதுதான் கரெக்ட். ஒரு ஒரு செயல் செய்யறோம்னா தர்மநாயகத்துக்கு உட்பட்ட செயலா, இது செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கா, அறிவுக்கு அறிவோட பயன்படுத்தி அறிவுக்கு உட்படுத்திய இன்ப நாட்டமா இருந்தா அதை நம்ம செயல் கொண்டு வரலாம். அறிவுக்கு உட்படாத இன்ப நாட்டத்தை மாறிச்சுன்னா அது எப்பயுமே அறிவுக்கு பின்னாடிதான் இன்ப நாட்டம் போகணுமே தவிர, இன்ப நாட்டத்துக்கு பின்னாடி அறிவு பண்ண முடியாது. எல்லா இன்ப நாட்டத்திலையும் செயல்படுத்த முடியும், அதுக்கு அறிவை பயன்படுத்தலாம். ஆனா அது வந்து அதனால பாசிபிலிட்டி எப்படிங்கிறது, அறிவுக்கு பின்னாடிதான் இன்ப நாட்டங்கிறது வரணுமே தவிர, இன்ப நாட்டத்துக்கு பின்னாடி வந்து அறிவு பண்ண முடியாது. இந்த ஒரு இது வச்சுட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்து நம்மளுடைய முயற்சி எடுத்துமே சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அந்த இன்ப நாட்டத்துக்கு எல்லையே இல்லை, எப்படி வேணா போகணும். ஆனால் எப்படி வேணா போனான்னா எப்படி வேணா பிரச்சனைகளும் வரும். அறிவுக்கு உற்பத்தி பார்க்கும் போது இது இது தேவையா, இது சாத்திய கூறுகள் இருக்கா, இதனால யாருக்கும் தொந்தரவு இல்லையா அப்படின்னு இந்த அறிவுக்கு உட்படுத்தி அந்த இன்ப நாட்டத்தை நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது அதுக்கான வெற்றியும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதான் இப்ப நீங்க ஐயாவும் சரி நீங்களும் சரி பல முறை சொல்லும் போது, ஏன்னா ஒரு 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 சாம ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க, இதை வந்து எப்படி எப்படி தர்மம் எப்படி, அதனாலதான் ஒவ்வொரு தடவை நீங்க சொல்லும் போதும் அறநெறிகளுக்கு உட்பட்டு தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு, அதுதான் வந்து அதுல முக்கியமான விஷயமே. தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு அறநெறிகளுக்கு உட்பட்டு நம்ம அதுல எது வந்து நமக்கு நம்ம குடும்பத்தை பாதிக்காது, நம்ம சூழ்நிலையை பாதிக்காது, நமக்கு ஒரு இன்பமும் வேணும் அப்படின்றதுதான். இப்போ இன்பத்திலேயே இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ வந்து பக்கத்து வீட்டு வந்து நண்பர் வந்து ஒரு மூணு மாடி வீடு கட்டிட்டாரு, இப்போ அது ஒரு இன்பம், அவங்க பக்கத்து வீட்டுக்காருக்கு இன்பம். இப்ப இந்த அம்மாவுக்கு வீட்டுக்கார அம்மா வந்து அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு க்வெஸ்சன் எழுப்புறாங்க. இப்ப இவரால இவர் தகுதிக்கு அந்த சூழ்நிலையில பண்ண முடியாது. இப்ப அந்த அந்த சூழ்நிலைய இவர் வந்து இவங்களுடைய இந்த அழுத்தத்தினால வந்து இவர் போய் லோன் கேட்டு நண்பர்களை கேட்டு எல்லாமே சூழ்நிலை பண்ணி உயிராப்புக்காக வந்து அந்த மாதிரி மூணு அடுக்குக்கும் ஒரு இன்ச்சு மேல இல்ல ஒரு அடி மேலன்னு வந்து இவர் ஒரு கட்டடத்தை எழுப்புறார் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்பம் கொடுக்கற மாதிரி ஒரு மாயை இருக்கு, அவரை விட நான் அதிகமா கட்டிட்டேன்ற ஒரு எண்ணம் இருக்கு, எல்லாரும் வந்து போன உடனே சூப்பர் சூப்பர்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா இவருக்கு பின்னாடி எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கடன், எவ்வளவுடைய இது, இதுக்கு பின்னாடி வர்ற அசிங்கங்கள் தொல்லைகள், இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்காம அன்னைக்கு யாரையும் வந்து ஒப்பீட்டு அளவுல பார்த்து அளவுகோல் எடுத்து நம்மளாலையும் ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வீராப்புக்காக பண்ண விஷயங்கள் இவ்வளவு தொந்தரவை நமக்கு கொடுத்துருது. இது இதோட முடிஞ்சில்ல, இதோட முடியாம அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரு ஒரு மாடி சேர்த்து கட்டிடுறாரு, நாலு அடுக்கு மாடி. இப்ப என்ன ஆகுது, இன்னும் இது புஷ்ஷன் போயிடுச்சு. இப்படி நம்ம எல்லைக்கு உட்பட்டு, நம்ம தகுதிக்கு உட்பட்டு, தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு, அறநெறிக்கு உட்பட்டு நம்ம வந்து அந்த அறிவோட அந்த இன்பத்தை நாடும் போது அது தொந்தரவு இல்லாம இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வெரி குட். உதாரணம் பேசுறீங்களா மேம்? உதாரணம் கரெக்டான சார் கிட்ட கேட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு. நன்றி நன்றி சார். நன்றி. தேங்க்யூ மனோகரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, நான் இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் இப்பதான் வந்தேன். நான் என்ன போயிட்டு இருக்குன்றதே ஒரு 10 நிமிஷமா தான் கேட்டேன். நான்
இப்ப நான் ஒரு ரெண்டு நாள் இப்ப ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். முன்னாடி சொன்ன மாதிரி இதுல இருந்து வெளியில வந்தாச்சு. ஓகே, ஃபியூச்சருக்கு நல்ல நல்ல அருமையான ஜாப் அது. இனிமே வெயிட் பண்ணதுக்கான இது வந்து கண்டிப்பா ஒரு இப்ப இல்லைனாலும் இப்போ உடனே இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் நாள்ல நிறைய இது பண்ற மாதிரி இருக்கு. உண்மையா புரிதலுக்கு அப்புறமேல இப்ப 6 மாசம் முன்னாடி போன கம்பெனில வந்து எப்பயுமே இந்த இன்ப நாட்டம்னு இப்ப நம்ம சொல்ற மாதிரி அறிவுல இல்லாம மனசுல வச்சுக்கிறது, இது நடந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்புல இருந்து, அந்த எதிர்பார்ப்பு நடந்தாலும் பிரச்சனை, நடந்தா அதுக்கான பிரச்சனை, நடக்காட்டி மறுபடியும் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. இப்ப உண்மையிலேயே வந்து உண்மையா நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நான் உட்கார்ந்தா இருந்தேன் அந்த ஒரு ஜாயினிங் ஃபார்மாலிட்டி, ஆனா அவ்வளோ இதுவா வந்து அந்த ஒரு ப்ரெசன்ட் மைண்டோட அது நடக்கிறது நடக்கட்டும், அது இப்படிதான் வரும் அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா வந்து ஒரு புது லைஃப் வந்து ஒரு அஃபிஷியல் லைஃப் வந்து நான் வந்து ரியலா என்ஜாய் பண்றேன். நிஜமாவே வந்து சிக்கலான இதெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு சில டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கல ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல இந்த சிக்கல்னு சொல்லிட்டு இருக்கவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நீயும் கொஞ்ச நேரத்துல போயிருவில்ல, சிக்கல் இல்லைன்னா நீ போயிருவில்ல அப்படிங்கிற மாதிரி நீயும் வந்து இருக்க அப்படின்னு எனக்கு அப்படியே சடாரன் தோணுச்சு. அது எப்படின்னே தெரியல, அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சிக்கல் இல்லாம அடுத்தது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. கிடைச்சோன்னு பாத்தினா ஒரு ரிலாக்சேஷன், அப்ப நீயும் போயிருவாட ரிலாக்சேஷனும் நீ கிளம்பிடுவ, அதனால வந்து அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதாவது இப்போ திரும்ப வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றட்டு ஒருத்தன் உள்ள சொல்றானா அவனும் ஒரு பிரச்சனையானவன் தான். அவனும் நாளைக்கு வந்து நேத்து புரிஞ்சுட்டேன் தான் நேத்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவானேன்னு சொல்லிட்டு அவனை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கலே ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சது. உண்மையா வந்து என்னால இதெல்லாம் நான் எவ்வளவோ தியானங்கள் எவ்வளவோ இது நான் இந்த குருமார்கள்ட்ட எல்லாம் போய் இப்போ ஒரு ஒரு நம்ம கையிலே இருக்கிற நம்ம முதுக நம்ம வந்து பாக்கணும்னு எங்கெங்கயோ ஊர் உலகெல்லாம் சேர்ந்தது. உண்மையா ஆபீஸ்ல எதிர்பார்த்த ஆபீஸ்ல நான் எதிர்பார்த்தது இதுதான். உண்மையா இதான் எதிர்பார்த்து கொஞ்சம் இதுவா போகணும், எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதுதான். ஆனா அதை விட்டுட்டு போன இது எல்லாமே மாறி ரொம்ப இதுவா வந்திருக்கு. கண்டிப்பா தக்க வச்சுக்குவ ஏதாவது டிப்ஸ் எல்லாம் நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பா வந்து இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சது உள்ள இருந்து பேசுறவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான், அவனை மட்டுமே வந்து விட்டுக்கிட்டே இருந்தா ஐயா சொல்ற மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் அந்த ஒரு இது நடந்திருக்கு. இதை நான் முழுசா அனுபவிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப இந்த சத்தங்கத்தை இது பண்ணதுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ மனோகரன். இளவரசு ரத்தினம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சரவணன் ஐயா, ஜெயமணி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உஷா மேடம் வணக்கம். மேடம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆஹ் நல்லா இருக்கிறேங்க ஐயா. இந்த இப்போ இது இன்ப நாட்டத்துல ஒன்னும் இல்லைங்க ஐயா. இப்ப ரீசெண்டா உங்க வீடியோ நான் யாருன்னு ஒண்ணு பார்த்தேன். ஆஹ் சரி. இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க அந்த ரீசெண்டா நீ இப்ப போஸ்ட் பண்ணது. அது வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. அதாவது அந்த அந்த ஒரு டாக் கேட்டா எதுவுமே கேட்க தேவையில்லைங்கிற மாதிரி அவ்வளவு அற்புதமான ஐயாவோட விளக்கத்தை வந்து ரொம்ப சூப்பரா தந்திருந்தீங்க. அந்த விளக்கம் வந்து அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி அந்த தண்ணி பாத்திரம்னு வச்சு சொல்லி இருந்தீங்க. வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா, அதுக்கு தான் போன் பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. Thank you. Thank you இளவரசு. பாஸ்கர் சதீஷ் நீங்க மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க ஐயா. இன்பம்ன்றதே பலன் தானங்க ஐயா. இன்ப நாட்டன்றது பலன் மீது ஏற்படுற நாட்டம். அப்ப இன்ப நாட்டன்றது புறத்துக்கும் அக்கத்துக்கும் ஒரு தவறான ஒரு மார்க்கம் தானுங்க ஐயா. அது இன்ப நாட்டன்றதுக்கு பொதுவாங்க ஐயா. இன்பன்றதே ஒரு செயலுடைய விளைவு, அதான் பலன். அந்த பலன் வந்து அகத்துல ஏற்பட்டாலும் சரி, அந்த பலன் நோக்கிய இது நாட்டம் வந்து புறத்தா இருந்தாலும் நமக்கு இப்ப ஒரு துன்பத்தை தான் விளைவிக்கும் ஐயா. அப்படிதானங்க ஐயா இருக்கு. அப்போ எப்படி நம்ம புறத்துக்கு இன்ப நாட்டம் வச்சுக்கலாம், அகத்துக்கு இன்ப நாட்டம் கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா ஐயா இப்ப என்னன்னா, புத்தர் என்ன சொன்னாரு, ஆசிய துன்பத்து காரணம்னாரு. அது ஒரு மேலோட்டமான செய்திங்கிறத நம்ம அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆசிய துன்பத்து காரணம் ஆசை இல்லாம இருக்கணுங்கிறது அப்படிங்கிற ஒரு ஆசை வச்சிருக்கோம். ஆசை இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆமாங்க. நீங்க எந்த வகையில ஒரு முயற்சி எடுத்தாலுமே அது ஒரு இன்ப நாட்டமா தான் மாறும். ஆமா ஆமா. அதனாலதான் அகத்தை பொறுத்தவரையும் எப்படி இருந்தாலும் ஓகே, அது எல்லாமே தாமா வரக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர நாம எதுவும்
உருவாக்கிக்கிட்டோ இல்ல அதோட சண்டை போட்டுட்டோ போராடிட்டோ இருக்க கூடாதுங்கிறது முடிச்சுக்கிறோம். அங்க எதுவுமே தேவை பண்ண தேவையில்லைன்ட்டு. இப்ப புறத்தை பொறுத்தவரை ஒரு செயல் செய்யறோம்னா அது வந்து நம்ம வந்து நீ வந்து அது வந்து தேவைன்னு எடுத்துட்டாலும் சரி இன்பம் எடுத்துட்டாலும் சரி இப்ப வந்து பசியா இருக்கு. பசியை சாப்பிட்டா தானே பசி ஆற முடியும். பசிங்கிற துன்பம் இது புறம் சம்பந்தப்பட்ட ஒரு துன்பம். இந்த துன்பத்தை போகணும்னா நம்ம உறவு இருந்துதான் ஆகணும். சாப்பிட இந்த பசியை போக்குணுங்கிறது ஒரு இன்பம் நடந்ததுல ஐயா பசியை போக்குறது வந்து தேவை துன்பத்தை போக்குறங்க ஐயா. அது துன்பத்தை போக்குறது வந்து இன்ப நாட்டம் சொல்ல முடியாதுல்ல. அது அடிப்படை தேவை அடிப்படை தேவையான ஒரு விஷயம். இன்ப நாட்டம் தான் இருக்கிற துன்பம் போகணும் அப்படிங்கறதும் ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். அதனால இன்பம் கிடைக்குது ஐயா. பாசிக்கிறது அதையெல்லாம் பண்றோம் நம்ம நம்ம கோணத்தை மாத்திக்கிறோம். அதாவது இன்பம் வேண்டும் அப்படிங்கறது இன்ப நாட்டம் தான். இருக்கிற துன்பம் நம்ம விட்டு போக வேண்டும் அப்படிங்கறதும் இன்ப நாட்டம் தான். துன்பம் போயிட்டா இன்பமா இருக்கும் அப்படிங்கறதுனால சோ ஏதோ ஒரு வகையில இன்ப நாட்டமா இருக்கு. ஆனா புறம் சார்ந்த இன்ப நாட்டங்கிறது தேவையான ஒண்ணுதான் ஐயா. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு புறம் சார்ந்த இன்ப நாட்டத்தை வச்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இப்ப நம்ம பூச்சி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், நான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் எல்லாம் துன்பப்படாம இருக்கணும், மன துன்பம் இல்லாம வாழணும், நம்ம இப்படி வந்து புறம் சார்ந்த ஒரு இன்ப நாட்டம் வச்சுக்கிறது வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு, நல்ல செய்ய தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அதனால புறம் சார்ந்த இன்ப நாட்டத்தை வச்சுக்கிறது தப்பு இல்லை. அதுதான் வாழ்க்கையே நம்மளை வந்து இயக்க வைக்குது. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. ஆனந்தம் இன்பம் அப்படிங்கறது ரெண்டு ஒண்ணுங்களா இல்ல அது வேற இது வேறீங்களா? வார்த்தைகள் வந்து நம்ம ஆன்மீக ரீதியா பேசும்போது ஆனந்தம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இதோ ஒரு வகையில ஒரு பிடித்தமான உணர்வு தானே. இது ஆனந்தம் வந்து ஆனந்தம்ங்கிறது சரியான வார்த்தை இல்ல, அனந்தம் தான் கரெக்டான வார்த்தை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதனால இப்படி எல்லாம் வார்த்தையில இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு வகையில ஒரு இன்ப நாட்டம் தான் இது. ஓ அதான் கேக்குறேன், இன்ப நாட்டம் தான் அதுவும். சரி சரி ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ சரிதா. வணக்கம், வாங்க மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கின் படி இன்பத்தை நாடி போறதும் இன்ப நாட்டம், துன்பத்தை தவிர்க்கிறதும் இன்ப நாட்டம். சோ ஒரு வரியில நான் எனக்கு விளங்கின மாதிரி வச்சிருக்கிறேன், இன்ப நாட்டத்தை நாடித்தான் ஏதோ ஒரு செயலை செய்கிறேன், அகமோ புறமோ. நடந்தா ஹாப்பி, அது நடக்காட்டிக்கு இட்ஸ் ஓகே. சரியோ இந்த அப்ரோச்? சரிதான். புறத்துல செய்யறதுக்கும் அகத்திலயும் கொஞ்சம் ஐடியாஸ் வேணும் தானே. அகமும் கொஞ்சம் ஒத்துழைக்குது, அகத்துல எப்படியோ போயிட்டு எது வந்தாலும். ஆனா புறத்துல நான் யோசிச்சேன், எனக்கு இன்ப நாட்டத்தை நாடி செய்யறதுல கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டிக்கு சோக்கி. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஐயா. இப்ப இன்ப நாட்டம் வந்து ஒன்று இன்பத்தை நாடி போறது, மற்றது துன்பத்தை தவிர்க்கிறது. இன்பத்தை நாடி போற அது எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நாடி போறன்னு கிடைக்குது கிடைக்காது இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனா துன்பத்தை தவிர்க்கிறதுலதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. துன்பத்தை தவிர்க்க வார இன்பம் தான் மனம் கஷ்டப்படுது. இப்ப எனக்கு ஒரு மில்லியன் பவுண்ட் வச்சுட்டு விழுந்திருக்கேன்னு வையுங்கோ, எனக்கு லாட்டரியில ஒரு கோடி விழுந்தா எந்த மனதுக்கு அது ஒரு பாதிப்பும் வராது. இட்ஸ் ஓகே வந்திருக்குது. அது மாதிரி எனக்கு வெளியில புறத்துல என்ன நடந்தாலும் அது எனக்கு சரி. ஆனா அகத்துல உள்ள துன்பத்தை போக்குறதால வர இன்பம் வந்து எனக்கு கொஞ்சம் அகத்துல துன்பத்தை நீக்கி வார இன்பம். இப்ப துன்பம் எனக்கு இருக்குது, நான் அந்த துன்பம் நீங்க வேணும்னு கேக்குறது எனக்கு இன்பத்துக்காகத்தானே.
அதுதான் கஷ்டமா இருக்கு. அந்த துன்பத்தை நீக்க நினைக்கும் போது வருத்தம் உறுதி செய்யப்படுது இல்லங்க, அது சரி நீடிச்சுதான் நிக்கும். எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அந்த துன்பத்தை தவிர்க்கிறதுல வார இன்பம் தான் நல்லா உங்களை கேட்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், வெரி நைஸ். இரவு வணக்கங்கள், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. அம்மா, மனம், அதாவது மனம் என்பது ஒரு மானிட்டர் மாதிரி, அது அது ஒரு நிழல் தான், அது அது எல்லாத்தையும் காட்டும். நம்ம மானிட்டர் சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்ல, மானிட்டருக்கு காரணமான புறத்தை நம்ம சரி பண்றதுதான் நம்மகிட்ட வேலை. வரமாட்டேங்கிறீங்க கொரோனா முடிஞ்சு மேக்கப் பாலர் துறந்தா பிறகு வாரம் ஒரு நாளைக்கு உங்களை இல்ல. சரி வாங்க. ஓகே ஐயா, தேங்க்யூ சோ மச். நன்றி, உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க? டைம் அண்ணனை உற்சாகமா நாளைக்கு அவருடைய டாக்ல கேக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இருக்கிறோம். நாளைக்கு நம்ம அதை அவளோட எதிர்பார்ப்போம். ஓகே, ஃபரிதா அம்மா வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். வணக்கம். வணக்கம். இன்பமும் இல்ல துன்பமும் இல்ல அப்படின்னா அமைதி மட்டும்தான் அது இருக்குன்னா, அந்த நீடித்த அமைதியை எப்படி நம்ம வாய் பேசாம, அதாவது வந்து என்ன சொல்றது, தேவைக்கு மட்டுமே பேசுறது, தேவைக்கு மட்டுமே நம்ம வந்து ஏதாவது நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அமைதியா இருந்துக்கணுங்கிறது, அது மன ஒரு சலனம் இல்லாத நிலையா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது என்னன்னு தெரியல, சரியா சொல்லுங்க. அப்படி ஒரு நிலையை கூட நான் மெயின் பண்ண வேணாம்ங்கறேன். எதையுமே ஓ சரி, எதையுமே மெயின் பண்ணாதீங்க. அது இன்பமும் இல்லாம துன்பமும் இல்லாம அமைதியா இருக்கணுங்கிறது கூட தேவையில்லாது. அது வாக்குல அது எப்படி நடந்துருக்கும்? ஓ, இயற்கை ஒரு குளத்துல வந்து கலம் தண்ணி அப்படி ஆழாம அசையாம இருக்கு, எப்போ ஒருத்தர் கலத்துக்குள்ள போட்டா அலை வருது, அது சரியாயிடும். அலை வந்ததே அந்த கல்லு போட்டதுனால பள்ளத்தை சரி பண்ணதா அந்த அலையே வந்திருக்கு. அப்படிங்கும் போது எது வந்தாலும் அதை சரி பண்ணதான் வந்துருதுன்னு நினைச்சுக்கீங்க. எல்லாமே தோற்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான், அது அமைதியா இருக்கணும்னு விரும்பினா கூட அது அது போராட்டத்தை தான் கொடுக்கும். அது இப்படி நாள் இருக்கலாங்கிறது தான் சரியான ஒரு நிலை. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் ஐயா போன தடவையும் இந்த தடவையும் கொஞ்சம் சோகமா மூஞ்சில அந்த பழைய சிரிப்பு, குழந்தை சிரிப்பே இல்லாம இருக்காங்க, என்னன்னு தெரியல. அது ஒரு டவுட். இருக்காங்க. நன்றி, உங்களை மீட் பண்றேன். பார்த்திபனையா, உங்களை மீட் பண்ணிருக்கேன். ஐயா வாங்க. நீங்க சொல்லும் போது
அறிவின் பின்னாடி இந்த இன்ப நாட்டம் வந்து போலாம். அந்த புரிதல் நான் வந்து கவனிக்கல, அது ஒரு முறை சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். அறிவுக்கு விருப்பங்கள் போகணுமே தவிர விருப்பத்துக்கு பின்னாடி வந்து அறிவு போகக்கூடாது. இப்ப ஒரு உதாரணம் பண்ணலாம், எனக்கு பாக்குறேன் விருப்பத்துக்கு பின்னாடி அறிவு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ஒரு கார் பாக்குறேன், அந்த கார் வாங்கினா நல்லா இருக்குன்னு தோணுது, அந்த காரை விசாரிக்கிறேன், 12 லட்சம் சொல்றாங்க. ஓகே, விருப்பம் எனக்கு வந்து அந்த 12 லட்ச ரூபா காரை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப இதுக்கு நான் அறிவை பயன்படுத்துறேன், எங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அது யார பார்க்கணும், என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், கொடுத்து நான் வாங்கிட்டேன். அறிவை பயன்படுத்தி தான் அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன். இது இப்ப நான் போறேன். அப்புறம் அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு மாசம் போனப்படி 10 லட்ச ரூபாய்க்கே இந்த 12 லட்ச ரூபாய் காரோட நிறைய ஃபெசிலிட்டியோட புதுசு ஒரு காரை பாக்குறேன். இப்ப என்னன்னா, இந்த கார் தான் அதோட நல்லா இருக்கு அப்படின்னு அறிவு சொல்லு, இது விருப்பம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வாங்கறத எடுத்து முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு எரிச்சல் கேக்குதா இல்ல கரெக்டா கேக்குதா? பேசுங்க, இப்ப பேசுங்க. குட்டில திடீர்னு கொஞ்சம் விட்டு விட்டு வந்தாரு. இல்ல இல்ல, அவர் பார்த்திபனுடைய சிக்னல் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, நான் மீட் பண்ணிருக்கேன் அவரை, நீங்க பேசுங்க இப்போ. ஓகே ஓகே, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி நம்ம வந்து விருப்பத்துக்கு முன்னாடி அறிவு போனா நம்ம சிக்கல் நிறைய வாங்குவோம். ஆனா ஒரு 12 லட்ச ரூபாய் காரை பாக்குறோம்னா, இது வாங்கலாம்னா பொறுமையா, இதை தவிர வேற ஏதாவது கார் இருக்கா, இது ஓகே தானா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இது வாங்கினா இந்த லோனை நம்மளால கரெக்டா அடைக்க முடியுமா அப்படின்னு அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி, இது தேவைதானா அப்படிங்கிற எல்லா வகையிலயும் நம்ம வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆராய்ந்து அதை வாங்கும் போது சிக்கல் இருக்கு. விருப்பத்துக்கு முன்னாடி போகும்போது விருப்பங்கள் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொன்றையும் மாத்திட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், சிக்கல் அதிகமாயிடும். அறிவுக்கு முன்னாடி போகும்போது அறிவு வந்து ஸ்டெடியா இருக்கும். அப்போ வந்து அதுக்கு பின்னாடி அறிவுக்கு உட்பட்ட செயல் தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண வட்டி அதை வாங்கும் போது அதனால நமக்கு துன்பம் ஏற்படாது. இதனாலதான் நம்ம எந்த ஒரு செயலுமே அந்த விருப்பங்கள் வந்து அறிவை அறிவை தொடர்ந்து போகும், அப்படி போறது நமக்கு சிறப்பா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். எந்த செயலா இருந்தாலும் விருப்பத்தின் பின்னாடி அறிவு போகும்போது அதனால வந்து பல விதமான குழப்பங்கள் வரும். அறிவு பின்னாடி விருப்பம் போச்சுன்னா வந்து அந்த விருப்பம் வந்து ஒரு வெற்றிகரமான செயலா வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி சார், நன்றி சார். ஓகே, தேங்க் யூ வெரி மச் பார்த்திபன், உங்களை மீட் பண்றான். சோ டைம் நிறைய ஆச்சு, அபிஷியல் க்ளோஸ் பண்ணிரலாமா அப்போ? சோ அனைவரின் சார்பாக ஜீவனி அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். Stop.